திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராயன பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதுகுறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் அஜித்குமார். தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக போற்றப்படுகின்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய பல்வேறு திருவிழாக்களில் முக்கிய திருவிழாவான மாசி திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் சுவாமி கோவிலடங்க பெருமாள் வள்ளி தெய்வானையுடன் பல்வேறு தனித்தனி வாகனங்களில் எழுந்துருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான 7ஆம் திருநாள் அன்று சுவாமி தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்திலும், 8ஆம் திருவிழாவில் பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்துருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தால் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தேரோட்டத்தை முன்னிட்டு தென் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திராக வந்து தேரனை வடம்பிடித்து இழுத்து சென்று தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். தற்போது நம்மிடம் ஒரு பக்தர் கேட்கலாம். வணக்கம், எங்கிருந்து வரீங்க? சவரவையில இருந்து வர. மாசி திருவிழா பத்தி உங்க சிறப்பு பத்தி கொஞ்சம் கொடுங்க. மாசி திருவிழா எங்க, நான் சவரவையில இருந்து வரோம். சவரவையில பொறுத்த மட்டுமே இந்த 6, 7, 8 மகா அந்த தேரோட்டம் வர நாங்கள் வந்து சிறப்பா இருந்து சாமி கும்பிட்டு போவோம். எங்க சவரவையலுக்கு நாங்க பாக்குற விசைத்தறி தொழில், எங்க தொழில் குழந்தையுமே முருக பெருமான் தான். அதனால வருஷ வருஷம் நாங்க இங்க வந்து போறது பழக்கம். தேரோட்டத்தில் வரமுடித்தால் உங்களுக்கு ஏற்படுற நன்மைகள் என்ன? அது நிறைய நன்மைகள் இருக்கு. இங்கே வந்துட்டு போனாலே மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே எங்களுக்கு வருஷம் பூரா நல்லா தாங்கும். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தேரோட்டத்தினை முன்னிட்டு சிறப்பு பஸ் வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதலில் விநாயகர் தேர் 4 ரத வீதிகளையும் சுற்றி வந்து நிலையை வந்தடைந்தது. பின்னர் பெரிய தேரான சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி தேவான எழுந்தவழிய பெரிய தேர் 4 ரத வீதிகளும் சுற்றி வந்து தற்போது நிலையை வந்தடைந்துள்ளது. கேப்டன் செய்தியாளர் திருச்செந்தூர் செய்தியாளர் அஜித்குமார்.